வெல்கம் டு அபி டிவி. கனவுகள் பற்றிய அறிவியல் உண்மைகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோல இடம்பெற்ற தகவல்கள் அனைத்துமே சுவாரஸ்யமா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரும்பாலான மக்கள் கனவுகளின் பலனை நம்புறதே இல்ல. ஆனா உண்மையிலேயே 70% கனவுகள் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு ரகசியமா உணர்த்துறதுக்கு தான் வருதாம். பொதுவா எல்லோருக்கும் நல்ல கனவுகளை விட கெட்ட கனவுகளே அடிக்கடி வருமாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு இரவுல 4 முதல் 7 கனவுகள் வருமாம். ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் ஒரு முறை புதிய புதிய கனவுகள் வருமாம். ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துல சுமார் 1460 கனவுகளை காண்றானாம். மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, விலங்குகளுக்கு கூட கனவுகள் வருமாம். பார்வை தெரியாதவங்களுக்கும் கனவுகள் கண்டிப்பா வருமாம். ஒரு பெண் கனவு காண்றதுக்கும் ஆண் கனவு காண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டாம். கனவுகள் பல நேரங்கள்ல வண்ணங்கள் இல்லாம கூட கனவுகள் வருமாம். உங்களுக்கு அடையாளம் தெரியாத, யாருனே தெரியாத நபர் கனவுல வரவே மாட்டாங்களாம். அட்லீஸ்ட் அவங்கள ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்ல டிவி நியூஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ நம்ம கண்டிப்பா பாத்திருப்போமாம். நமக்கு இனம் தெரியாத நபர்கள் கனவுக்குள்ள வருவதே கிடையாதாம். பெரும்பாலான கனவுகளுக்கு முடிவே இல்லாம பாதியிலேயே முடிஞ்சிருமாம். கனவுகள்ல எப்போதும் கடிகாரங்கள் வர்றதே கிடையாதாம். உதாரணத்துக்கு, இப்ப நாம காண்றது கனவா நினைவான்னு குழப்பம் வர்ற சமயத்துல உங்களுக்கு எதிரே ஒரு கடிகாரம் இருந்துச்சுன்னா அது நிஜம்தானா? பெரும்பாலும் இரவு நாம காண்ற கனவுல 5% மட்டும்தான் காலையில எந்திரிச்சதும் நினைவுல இருக்குமாம். கனவு காணும் போது குரட்டை விட முடியாதாம். நாம இரவு காண்ற கனவுல பெரும்பாலான கனவுகள் நமக்கு சுத்தமா மறந்தே போயிடுமாம். ஏதோ ஒன்று எழுதியிருக்கிற மாதிரியும் அதை நம்ம வாசிக்கிற மாதிரியும் கனவுகள் வரவே செய்யாதாம். வீடியோ கேம் விளையாடுறவங்க மத்தவங்களை விட ரொம்ப தெளிவாவும் துல்லியமாவும் கனவு காண்பாங்களாம். சில நேரங்கள்ல மனிதர்களுக்கு ஃபால்ஸ் அவேக்கிங்னு சொல்லப்படுற வினோதமான தவறான விழித்தல் கனவுகள் ஏற்படுமாம். அதாவது, நம்ம முழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா முழிக்காம ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருப்போம். கனவுகள் மட்டும் தொடர்ச்சியா கண்டுகொண்டே இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் முழிச்சு உலகத்தை பார்க்கும் போது இப்பதான் கனவு கண்டு நம்ம முழிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரியும். இதுக்கு பேரு தான் ஃபால்ஸ் அவேக்கிங். கனவுல நாம இறந்து போற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அதோட அந்த கனவு முடிஞ்சிருமாம். ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது மூளைக்கு தெரியாதாம். அதனால அதோட கனவை மூளை முடிச்சிருதாம். பெரும்பாலும் நம்ம கனவுல யாரு அடிக்கடி வர்றாங்களோ அவங்க நம்மள ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு அர்த்தமாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு வீடியோல இடம்பெற்ற கனவு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.